Hello friends, welcome to Ramy's Arusuvai Kitchen. Now, we will see this video. We will see healthy and lunch recipe. This mashed potato rice. We will see the video. We will see the channel types of baby food videos. There are links in the description and end screen. You can click on the video. If you want to see the channel first time, subscribe and bell icon. Click பண்ணிக்கோங்க இந்த potato rice செய்யிறதுக்கு நாம வந்து குக்கர்ல நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் potato எடுத்துர்க்கேன் அத நல்லா வந்து தோல் எல்லாம் பீல் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு cube சைஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுல வந்து 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஏனா potato சேக்கிறதுனால பூண்டு வந்து அவசியம் கட்டாயமா நாம சேர்த்தே ஆகணும் இல்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து ரொம்ப கம்மியா வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ரொம்பவே கம்மியான மிளகு தூள் வந்து சேர்த்துக்கோங்க ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ரைஸ் வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்துர்க்கேன் பொட்டேட்டோ ரைஸ் செய்ய போறதனால ரைஸோட அளவு வந்து ரொம்பவே கம்மியா எடுத்துக்கோங்க ஏனா வந்து பொட்டேட்டோவே உங்களுக்கு நிறைய குவாண்டிட்டி வரும் மேஷ் பண்ணும்போது இப்போ இதுல வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு காரம் எல்லாமே வந்து சரியா குடுக்கணும் சேக்கணும்னு அவசியம் இல்ல ரொம்பவே கம்மியா சேர்த்துக்கிட்டா போதும் இத நல்லா மூடி விட்டு ஒரு 2ல இருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க உங்க குக்கரை வந்து எத்தனை விசில் வந்து வைக்கணுமோ அந்த அளவு விசில் வச்சு நல்லா வந்து கொலைவா இந்த மாதிரி நல்லா boil ஆயி நல்லா வெந்த பிறகு நாம எடுத்துக்கலாம் இத வந்து நீங்க நல்ல ஒரு பருப்பு கடையிற மஸ்து வச்சு நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க மிக்ஸி எல்லாம் கூட யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த மாதிரி மஸ்துல கடஞ்சு கொடுத்தாலே போதும் இல்லனா கையில இல்லனா ஸ்பூன்ல அத வச்சு நாம மேஷ் பண்ணாலே போதும் மிக்ஸில நாம கிரைண்ட் பண்ண வேண்டாம் இப்போ இது நல்லா நம்ம மேஷ் பண்ணிட்டோம் இத வந்து நாம அப்படியே நம்ம சர்விங் பவுல்ல மாத்திட்டு நாம குடுக்க ஆரம்பிச்சலாம் எந்த சாதமா இருந்தாலும் எந்த பொருளா இருந்தாலும் நாம வந்து நெய் கண்டிப்பா சேர்த்து தான் ஆகணும் சோ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து கொடுங்க உங்க குழந்தை வந்து எந்த ஒவ்வொரு मंथ வந்து இன்கிரீஸ் ஆகும்போது நெய்யோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் 1 to 2 years தான் சொல்றேன் அப்ப வந்து நீங்க 1/4 ல இருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்குவே நீங்க ghee வந்து சேர்த்துக்கலாம் இத வந்து நீங்க மதியத்துக்கும் கொடுக்கலாம் டின்னருக்கும் கொடுக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு weight gaining recipe பொட்டேட்டோல நிறைய கார்போஹைட்ரேட்லாம் நிறைய இருக்கு இந்த குழந்தைகளோட weight gainக்கு பொட்டேட்டோ வந்து ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க உங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் பேபி ஃபுட் ரெசிபிலாம் இருக்கு அதோட லிங்க்கையும் கொடுக்கிறேன் அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்க friends and family க்கு ஷேர் பண்ணுங்க Thank you for watching friends